அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் லஞ்சிலேடாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எம்மியான பொட்டேட்டோ பொரியல் நினச்சிக்காதீங்க, அது வந்து கேரட் பொரியல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. காலையில் நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் முத நாளே வந்து இந்த மாதிரி கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், வித்தின் 10 மினிட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, திரும்ப எடுத்துகிட்டே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பொரியல் ரெசிபி தான். இதில் வேறு எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஈவன் ஆனியன் கூட கிடையாது. ஸோ அப்படி டேஸ்டியாக செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டும் ஈஸியாகவும் செய்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குட்டி குட்டினா ரொம்ப இதாலுமே இந்த மாதிரி மெலிஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் செய்யலாம், அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ குட்டீஸ்க்கெலாம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக செய்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கேரட் சாப்பிடாத குட்டீஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த கேரட் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் நாளே ஸ்லைஸ் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ காலையில் எழுந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து கேரட் வந்து ஒரு இது கடுகு ஃபஸ்ட்டு வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிக்கலாம். ஸோ கடுகு வந்து வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் வந்து இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த உளுத்தம்பருப்பு வந்து குட்டீஸ்க்கு கிடைக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த உளுத்தம்பருப்பு செவரட்டும், அது கூட ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜீரகமும் வந்து நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கேரட் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் கேரட் செய்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 6 கேரட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கேரட் போட்டதும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. கை எடுக்காமல் ஃப்ரை பண்ணி விடணும். ஸோ அது நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கணும். அது கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம வந்து இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் போடணும், மற்ற ஏதாவது சேர்க்கணும் அப்படின்லாம் கூட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வெறும் கேரட் அப்படின்னா தித்துப்பாக இருக்குமே, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே குட்டி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஈஸியாக வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பொரியல். ஸோ இப்போ இந்த கேரட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஆயிலில் வதங்கட்டும். 2 மினிட்ஸ் வதங்கினதும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ குட்டீஸ் வந்து இந்த கேரட் சாப்பிட வைக்கிறதுக்காக தான் ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் ஆனியன் பவுடர் இல்லைனா பிரச்சனை இல்லை, இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸோ தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் அந்த கேரட்டில் உள்ள க்ரன்ச்சினஸ் வந்து அப்படியே இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு சோ இத வந்து ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் சோ இந்த மாதிரி மூடி வச்சிட்டு ஒரு மீடியம் फ्लेம்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும் ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்பவே டேஸ்டியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் அப்பப்ப வந்து mix பண்ணி மட்டும் விட்டேன் சோ பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல சோ இத நான் வந்து இப்ப பிளேட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சோ பாருங்க பார்க்கவே இவ்வளவு சூப்பரா எம்மியா இருக்கு பாருங்க சோ இது கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும் அதே போல குட்டீஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இத நீங்க சைடிஷா கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து கூட்டுக்கு சைடிஷா தான் இத பண்ணிருக்கேன் சோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்கவே இவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க சோ சூப்பரா இருக்குல்ல சோ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பொரியல் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற वीडियोस உங்களுக்கு ஒண்ணுக்கொண்ணே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் எப்போதும் நீங்க கூட கனெக்ட்ல இருக்கலாம் ஓகே இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம் பை பை